ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் நைட்டு வந்து ஒரு டிரைவ் போயிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, ஷிஃப்ட்டு 9:30 முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் போகலான்ட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, என்னோடய கால் வந்து 9:30லேருந்து 10:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஸோ 10:30லேருந்து 11 ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக கால் முடித்து லாக் அவுட் பண்ணி அப்புறம் சாரை வந்து வாக்கிங் விடலான்னு சொல்லிட்டு வாக்கிங்லாம் விட்டுட்டு டைம் பார்த்தோன்னா மணி 11:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் போனேன்னா எங்கடா பிரியாணி கிடைக்கும், பிரியாணி கிடைச்சாலும் வந்து வண்டி கடை பிரியாணி இல்லை ட்ரக்கில் தான் கிடைக்கும்னு பார்த்தோம். அப்புறம் தான் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். ஒளிஞ்சிட்டு இருந்த ரோஹிணி தியேட்டருக்குள்ளே ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்காங்க, அனிஃபா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து அப் டு 3:00 வரைக்கும் பிரியாணி ஓப்பனாக இருக்குமாம்மா. ஸோ படம் முடிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக போய் அங்கே சாப்பிட்லாம், நைட்டு 3:00 வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லணும். ஆம்பியன்ஸ் வந்து ஒரு டாப் கிளாஸாக இருந்துச்சு. ஒரு ராயலாக ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருந்த சோஃபாஸ், அவங்களோட வெசல்ஸ், ஸோ எல்லா ஐட்டமுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து அப் டு 3:00 வரைக்கும் கிடைக்கும். ஸோ உள்ள பிரியாணி இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. 3:00 வரைக்கும் அங்கே இப்போ இருக்க மெனுவில் இருக்க எல்லா பிரியாணியும் கிடைக்கும். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் முகலாய் பிரியாணி, அப்புறம் ஒரு மட்டன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட உங்களுக்கு வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட் பிரெட் அல்வா ப்ளஸ் உங்களுக்கு வந்து ராய்த்தா அண்ட் பிரிஞ்சால் கறியோடு கொடுத்தாங்க. பிரியாணியோட பீசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெண்டரியாக இருந்துச்சு. மட்டனாக இருக்கட்டும், சிக்கன் பிரியாணியும் இருக்கட்டும், சிக்கனோட பீசஸ்லாம் அவ்வளோ டெண்டரியாக ஜூஸியாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வந்து ராம்நாடுலேருந்து, ராம்நாடு ஸ்டைல் பிரியாணி. ஸோ அதான் வந்து எல்லோ கலராக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சென்னையிலேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் பிரியாணின்னு சொல்லலாம். நாங்கள் வரும்போது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டேபிளுமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போவே இவ்வளோ ஃபுல்லாகுதுன்னா நம்ம தலன் தளபதி படம் வந்து வாரிசன் துணிவு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.